கோவை சூலூர் அடுத்த பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த்குமார் கஞ்சா வியாபாரி. இவருக்கும் சிங்காநல்லூர் கக்கன் நகரை சேர்ந்த உறவினர் வசந்தகுமார் என்பவருக்கும் இடையே கஞ்சா விற்பனை தொடர்பாக மோதல் இருந்து வந்தது. இந்நிலையில் சம்பவத்தன்று ஆனந்த்குமார் வசந்தகுமாரின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து வசந்தகுமாரின் நண்பர்கள் மகேஷ்குமார் உள்ளிட்ட இரண்டு பேருடன் ஆனந்த்குமார் வீட்டிற்கு சென்று தகராறு குறித்து தட்டி கேட்டுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஆனந்தன் மற்றும் அவரது மகன்கள் சதீஷ்குமார் சரவணன் ஆகியோர் வசந்தகுமார் மற்றும் அவரது நண்பர்களையும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கினர். இதில் வசந்தகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மகேஷ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சூலூர் போலீசார் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.